ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மீதான போர்க்குற்றச்சாட்டுகளுக்கான விளைவுகளை அதன் தளபதிகள் அதிகாரிகள் இப்போது சர்வதேசத்தில் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறார்கள் கடந்த மாதம் ஜெனிவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் முப்பத்தி நான்காவது கூட்டத்தொடரினை ஆரம்பித்து வைத்து பேசிய ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சையத்ராத் அல் ஹுசைன் ஸ்ரீலங்காவில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களை வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணையாளர்கள் வழக்கு தொடுநர்கள் போன்றவர்களை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் ஊடாக விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் அத்தோடு சர்வதேச சட்டவீச்சினை பயன்படுத்தி உறுப்பு நாடுகள் ஸ்ரீலங்கா போர்க்குற்றவாளிகள் தமது நாட்டிற்கு வரும்போது சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இதன் பின்னணியிலேயே மேஜர் ஜெனரல் சாகி கார்லகேவிற்கு ஆஸ்திரேலியா செல்வதற்கான விசா அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இவரது விசா கோரிக்கையினை மறுத்துள்ள ஆஸ்திரேலியா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையினை மேற்கோள் காட்டி மேஜர் ஜெனரல் சாக்கி கால்லகே இரண்டாயிரத்து ஒன்பது மே ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூலை இருபதாம் தேதி வரையில் ஐம்பத்து ஒன்பதாவது டிவிஷனுக்கான பிரதான கட்டளைத் தளபதியாக இருந்தார் எனவும் அப்போது இவரது படையணியின் படைவீரர்கள் நிச்சயமாக போர்க்கூற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது ஓஐஎஸ்எல் எனப்படும் இந்த அறிக்கையின் பிரகாரம் மே ஸ்ரீலங்கா மீது இரண்டாயிரத்து பதினைந்து அக்டோபரின் ஐ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு கலப்பு நீதிமன்றமுறைகளை உள்ளடக்கிய இந்த தீர்மானத்தினை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தினை வழங்கும் இன்றைய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் தாருஸ்மான் தலைமையிலான ஐநா நிபுணர்கள் குழுவின் அறிக்கையும் இதன்போது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது அத்துடன் ஐம்பத்தெட்டாவது படை தளபதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தனது அறிக்கையொன்றில் ஆளற்ற விமானங்கள் கள நிலவரத்தின் நிலைமையினை படம்போட்டு கொண்டிருந்தது என்றும் இதன்போது மூன்றாவது யுத்த சூனிய பிரதேசத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட செறிவான ரிகணி தாக்குதல்கள் குறித்து மேஜர் ஜெனரல் சாக்கி கால்லகை அறிந்திருந்தார் என்றும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது மேஜர் ஜெனரல் சாகி காலக்கே மீது இவ்வாறு இடம் நேரம் காலம் குறிப்பிடப்பட்டு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவது இதுவே போரின் போரின்போது ஸ்ரீலங்கா அரசிற்கு மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட அரசாங்கங்களில் ஆஸ்திரேலியாவும் ஒன்று என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது